தமிழ் வணக்கம் மேற்கு ஆப்பிரிக்காவில் வரலாறு காணாத பட்டினி ஐக்கிய நாடுகள் சபை இன்று நடத்தி இருக்கின்ற வீடியோ கான்பரன்ஸின் விபரம் உலக குடித்தொகை ஐக்கிய நாடுகள் சபை கூறியதைப் போல் அல்லாது இந்த நூற்றாண்டின் முடிவில் வீழ்ச்சியடைய போகின்றது என்று புதிய ஆய்வறிக்கை வெளியாகி இருக்கின்றது ஆப்பிரிக்காவினுடைய மேற்கு பகுதி ஏற்கனவே வறுமை நிறைந்த பகுதியாக இருக்கின்றது இதில் செகல் வட்டகை என்ற ஒரு வட்டகை இருக்கின்றது அதற்குள் மூன்று நாடுகள் வருகின்றன ஒன்று மாலி இரண்டு புக்கினோ பாசா மூன்றாவது நைகர் இங்கு வாழுகின்ற மக்களில் மில்லியன் பேர் அடுத்த நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அழிந்து போகின்ற நிலையில் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத ஆபத்தான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது உள்நாட்டில் இருக்கின்ற ஆயுததாரிகளினுடைய தாக்குதல்கள் சரியான ஓர் அரசு இல்லாமல் நாட்டை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கான இராணுவம் இல்லாத நிலையில் தொடர் தாக்குதல்களும் இடப்பெயர்வுகளாக இவர்களுடைய வாழ்க்கை அழிவடைந்து கொண்டு இருக்கின்றது ஐந்து லட்சமாக இருந்த அகதிகள் முகாமில் தங்குவோர் தொகை இப்பொழுது திடீரென ஒன்று தசம் ஐந்து மில்லியன்களாக உயர்வடைந்திருக்கின்றது இது குறித்து இன்று காணொளி மூலமாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உதவி செய்யும் பகுதியினர் நடத்திய கூட்டத்தின் பின்னதாக ஐக்கிய நாடுகள் சபை இந்திய ரூபாய்களில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்களை ஒதுக்கி இருக்கின்றது இது போதியது அல்ல என்று கூறப்படுகின்றது காரணம் இந்த மூன்று நாடுகளிலும் வறுமை பட்டினி அடுத்த நேர சாப்பாட்டுக்கு வழியில்லாத நிலையில் பாடசாலைகளை நடத்தி என்னதான் பயன் என்று நாலாயிரம் பாடசாலைகளை இழுத்து மூடியிருக்கின்றார்கள் ஆறு முதல் பதினான்கு வயதுக்கு இடைப்பட்ட பிள்ளைகளில் எட்டு மில்லியன் பிள்ளைகள் பாடசாலைகளுக்கே போக முடியாமல் வாழ்ந்து வருகின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆண்டு நோபல் பரிசு உலக உணவு ஸ்தாபனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த நிதியும் அவர்களுடைய பங்களிப்பும் இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கட்டம் வந்திருக்கின்றது ஆப்பிரிக்க நாடுகள் தப்பான தடத்தில் இறங்கிவிட்டன என்பது இன்றைய உரையாடலின் சாராம்சமாக இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சாபனத்தின் கணிப்பின்படி இந்த நூற்றாண்டின் கடைசி பகுதியில் உலக குடித்தொகை பத்து தசம் ஒன்பது பில்லியன்களாக உயர்வடைந்திருக்கும் என்று கூறியிருந்தது ஆனால் இப்பொழுது நடைபெற்ற வாஷிங்டன் யூனிவர்சிட்டியினுடைய ஆய்வின் பிரகாரம் அடுத்த நாற்பது வருடங்களிலேயே சனத்தொகையானது குறைவடைய ஆரம்பித்துவிடும் என்று கூறியிருக்கின்றது இரண்டாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பது தசம் ஏழு பில்லியன்களை கொண்டிருக்கும் உலகமானது இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டு எட்டு தசம் எட்டு பில்லியன்களாக மேலும் ஒரு சுற்று வீழ்ச்சியடையும் என்று கூறியிருக்கின்றார்கள் இவ்வாறான வீழ்ச்சிக்கான காரணம்தான் என்ன என்றால் இதில் பெண்கள் முக்கியமான பாத்திரம் வகிக்கின்றார்கள் பெண்களினுடைய கல்வி உலகத்தில் அனைத்து நாடுகளிலும் வேக வேகமாக அதிகரித்து வருகின்றது எனவே பெண்கள் குழந்தைகளை அதிகமாக பெறுவதன் மூலமாக தங்களுடைய பொருளாதார சமுதாய வாழ்க்கையை கொண்டு நடத்துவது கடினமாக இருப்பதனால் இரண்டு குழந்தைகள் பெறுவதையே அதி கூடுதலான எல்லையாக உலகின் பல நாடுகளிலும் வந்து கொண்டிருக்கின்ற அடுத்த தலைமுறை பெண்கள் தீர்மானிப்பார்கள் இதனால் குடித்தொகையில் வீழ்ச்சி ஏற்படும் சென்ற நூற்றாண்டில் இருந்த பெண்கள் அல்ல இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் பெண்கள் என்றும் அந்த ஆய்வறிக்கை கூறுகின்றது இதில் போர்த்துகல் ஜப்பான் ஸ்பானியா இத்தாலி தென்கொரியா தாய்லாந்து ஆகிய நாடுகளில் குடித்தொகையானது அரை பங்காக வீழ்ச்சியடையும் என்று கூறுகின்றார்கள் இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டு குழந்தைகள் பிறக்கின்ற அளவு குறைந்தாலும் பயோதிபர்கள் வாழ்கின்ற காலம் கூடும் என்பதனால் இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டு அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் உலகில் இரண்டு தசம் மூன்று பில்லியன் பேர் இருப்பார்கள் இருபது வயதுக்கு குறைந்தவர்களோ ஒன்று தசம் ஏழு பில்லியன் பேர்கள் மட்டுமே இருப்பார்கள் எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எண்ணூற்றி அறுபத்தி ஆறு மில்லியன் பேர்கள் இருப்பார்கள் ஆனால் இன்று எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் பூமி பந்தில் நூற்றி நாற்பத்தி ஒரு மில்லியன்களை இருக்கின்றார்கள் எனவே எண்பது வயது தாண்டிய வளர்ச்சியும் அதிகமாகத்தான் காணப்பட போகின்றது இதில் முக்கியமாக கூறப்படுகின்ற நாடு போத்துக்கல் ஆகும் ஐம்பத்தி ஏழு வீதமான குடித்தொகை வீழ்ச்சி ஏற்படும் என்று கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த நாட்டினுடைய மொத்த குடித்தொகை பத்து தசம் ஆறு எட்டு மில்லியன் ஆனால் இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டு வருகின்ற பொழுது நான்கு தசம் ஐந்து மில்லியன்களாக அரைப்பங்கிற்கு கீழே வீழ்ச்சியடைந்துவிடும் காரணம் பெண்களினுடைய அறிவின் உயர்ச்சி நைஜீரியா நாடு மாறாக இருக்கின்றது அந்த நாட்டில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு குடித்தொகை இருபத்தி ஒன்று தசம் மூன்று எட்டு மில்லியன்கள் இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டு கடைசியிலே நூற்றி எண்பத்தி ஐந்து தசம் நான்கு மில்லியன்களாக உயர்வடையும் இந்த ஆபிரிக்க நாட்டில் எழுநூற்றி எண்பது வீதம் குடித்தொகை உயர்வு காணும் என்றும் அந்த ஆய்வு அறிக்கை கூறுகின்றது இருந்தாலும் உலகளாவிய ரீதியில் பார்க்கின்ற பொழுது குடித்தொகையானது முறிவடைந்து கீழே வீழ்ச்சியடையும் என்றே அந்த கணிப்பு தெரிவித்திருக்கின்றது இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகள்